சென்னையோட வரலாற்று சிறப்புக்கான மிக முக்கிய அடையாளம். சென்னைன்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடம் யாருக்குமே முதல்ல ஞாபகம் வராது. ஆனா அதனால ஒன்றும் இந்த இடத்தோட சிறப்பும் பெருமையும் குறைஞ்சிட போறதில்ல. நான் சொல்றதுலிருந்தே தெரிஞ்சிருக்கும், அரசு அருங்காட்சியகம்னு தமிழ்ல அழகா சொல்ற நம்ம சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் மியூசியம் தான் அதுன்னு. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு. இணையத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல இடம் அரசு அருங்காட்சியகம். நம்ம சென்னை எழும்பூர்ல பாந்தியன் ரோட்ல தான் இருக்கு. மியூசியம் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பேரே மியூசியம் காம்ப்ளெக்ஸ் தான். இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸ்ல தான் நாம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்த கன்னிமரா நூலகமும் அமைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்துல கன்னிமரா நூலகமும் மியூசியம்ல ஒரு பகுதியா தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு பின்னாடி தனி நூலகமா மாத்தும் போதும் மியூசியம் இருக்கிற வளாகத்திலேயே தான் அதை நிறுவினாங்க. இந்த பொது அருங்காட்சியகத்துல மனித வரலாறு, பண்பாடு குறித்த பொருட்கள், விவரங்கள், ஆவணங்கள் தான் பாதுகாக்கப்படுது. தொல்லியல் சான்றுகள், பழங்காலத்து பொருட்கள் போன்றவை எல்லாமே இங்க பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். மியூசியம்ல இருக்கிற டைனோசர் சிலை தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். சரியா சொல்லணும்னா ஏழாம் அறிவு படத்துல இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி வர முக்கியமான காட்சிகள். ஸ்ருதிஹாசன் சூர்யாவுக்கு போதி தர்மர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல போதி தர்மர் எழுதின நூலை காமிக்கிறதுக்காக அவங்க அவரை இந்த மியூசியத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த சீன்ல மியூசியமா முழுமையா பார்க்க முடியலனாலும் அதோட அழகு நம்மள கண்டிப்பா ரசிக்க வச்சிருக்கும். 1846 மெட்ராஸ் இலக்கிய சங்கம் பரிந்துரை செஞ்சதன் பேர்ல 1851 மத்திய அருங்காட்சியகம் புனித ஜார்ஜ் கல்லூரியில தொடங்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல மெட்ராஸ் இலக்கிய சங்கம் 1100 புவியியல் மாதிரிகளை மியூசியம்க்கு கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறமா 1854 தற்போது இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றப்பட்டுச்சு மியூசியம். இந்த மியூசியம் உலகத்தோட பழமையான மியூசியம்கள்ல ஒண்ணு. கொல்கத்தாவில் இருக்கிற இந்தியன் மியூசியம்க்கு பிறகு இந்தியாவோட இரண்டாவது பெரிய மியூசியம் அப்படிங்கிற பெருமையும் நம்ம சென்னை மியூசியம்க்கு உண்டு. இந்த மியூசியமை நாம விசிட் பண்றதுக்கு நுழைவு கட்டணம் வெறும் 15 ரூபாய் தான். குழந்தைகளுக்கு 10 ரூபாய், பள்ளி மாணவர்களுக்கு வெறும் 5 ரூபாய். இந்த சிறிய நுழைவு கட்டணத்தை செலுத்தினா உங்களுக்கு காண கிடைக்கிறது மிக பிரம்மாண்டமான 6 கட்டடங்கள். பிரதான கட்டடத்துல பல வகையான ஓவியங்கள், கற்கள், சிற்பங்கள் இருக்கும். முன்னாடி இருக்கிற கட்டடத்துல கலைப்பொருட்கள் இருக்கும். அப்படியே அங்க இருக்கிற பிரான்ஸ் கேலரி பக்கம் போனோம்னா வெண்கலத்தால செய்யப்பட்ட சிற்பங்கள், நாணயங்கள், பிரத்யேகமாக பாதுகாக்கப்படுற கலைப்பொருட்கள் இதையெல்லாம் நாம பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பிரத்யேகமா குழந்தைகள் அருங்காட்சியகம் ஒன்று இருக்கு. பாரம்பரிய ஓவியங்கள் அப்புறம் கலைகளை காண்பிக்கிற நேஷனல் ஆர்ட் கேலரி இருக்கு. மேலும் ஆங்கிலேயர் காலத்து ஓவியங்கள், நவீன கலை போன்றவை கண்டெம்பரரி ஆர்ட் கேலரியில இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கலை, பண்பாடு மற்றும் கல்வி சம்பந்தமான காட்சிகள் நடக்கிற மியூசியம் தியேட்டரும் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு கண்டிப்பா 2-3 மணி நேரம் ஆகும். அதனால இருந்து டைம் எடுத்து இந்த இடத்தோட ஃபீல உணருங்க, சூப்பரா இருக்கும். சென்னை மியூசியத்தோட வேலை நேரம் காலை 9:30 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான். அதுக்காக வெள்ளிக்கிழமையில போயிடாதீங்க, வெள்ளிக்கிழமை மியூசியம்க்கு விடுமுறை. ஆனா சனி ஞாயிறுகள்ல முழு நேரமும் மியூசியம் திறந்திருக்கும். பாரதியார் கவிதைகளின் கையெழுத்து பிரதி, பல்வேறு அரசுகளின் செப்பு பட்டயங்கள், சமண காலத்து சிற்பங்கள், ரவிவர்மாவின் ஓவியங்கள்னு பிரத்யேக பொருட்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நாமளும் சினிமாக்கள்ல மட்டும்தான் மியூசியமா அதிகமா பார்த்துருப்போம். அதனால கிடைக்கிற டைம்ல இல்ல இதுக்காகவே டைம் ஒதுக்கி மியூசியமை போய் பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே மியூசியம் போனவங்களா இருந்தா அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போகாதவங்க போயிட்டு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்ற சுவையான தொகுப்புகளுக்கான சப்ஸ்கிரைப் செய்யுங்க கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு. இணையத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல இடம்.